ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையுமே கேட்ட கதை மீண்டும் ஒரு முறை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ரெண்டு பெரிய மரங்கள் இருந்துச்சாம். அந்த வழியாக ஒரு சிட்டுக்கருவி பறந்து வந்து மரத்துட்டு கேட்டுச்சாம், மழைக்காலம் தொடங்க இருப்பதனால நானும் என் குஞ்சுகளும் வசிக்கிறதுக்கு ஒரு கோடு கட்ட அனுமதிக்க முடியுமான்னு கேட்டுச்சாம். முதல்ல இருந்த மரம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ரெண்டாவது இருந்த மரத்துட்டு கேட்டதுக்கு அது அனுமதி கொடுத்துச்சு. குருவி கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குருவி சொன்ன மாதிரியே மழைக்காலமும் ஆரம்பமாச்சு. அதிகமா மழை பெஞ்சதுனால ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் இருந்த மரம் தண்ணியோட தண்ணியா அடிச்சு செல்லப்பட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அந்த குருவி சொல்லிச்சா, நீ தான் எனக்கு வசிக்க இடம் தரல, அதனாலதான் இப்ப தண்ணியில அடிச்சுட்டு போறேன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்துச்சான். அதற்கு அந்த மரம் என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு தெரியும் நான் இந்த மலைக்கு தாங்க மாட்டேன், அதனால தான் நீ வந்து கூட கட்ட கேட்டப்போ நான் முடியாதுன்னு சொன்னேன், அதற்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி சிரிச்சுட்டே போச்சான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை யாராவது வேணான்னு சொன்னாங்கன்னா அவங்களை தவற நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா மட்டும்தான் அதற்கான விளக்கம் நம்மளுக்கு சரியா தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.